Hi children, last class ல நம்ம கடின சொற்கள் பார்த்தோம். கடின சொற்கள் அடுத்து படம் பார்த்து பேர் எழுதுக பார்த்தோம். இப்போ இது எல்லாமே நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பேன். ஓகேவா? சோ கடின சொற்கள் படம் பார்த்து பேர் எழுதுக நல்லா பிராக்டீஸ் பண்ணி இருப்பீங்க. இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன தர போறேனா மிஸ்ஸிங் லெட்டர் விடுபட்ட எழுத்தை எழுதுக. நீ படிச்ச சென்டென்ஸ்ல இருந்து தான் நான் தரேன். இக் டு நீங்க படிச்சீங்க இல்லையா? இக்ல இருந்து இன்னு வரலும் ஒரு வேர்ட்ஸ் அந்த வார்த்தையில இருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு தரேன். பாருங்க விடுபட்ட எழுத்தை எழுதுகல. ஃபர்ஸ்ட் இது என்ன எழுத்து? சே. சேக்கு அப்புறம் டேஷ் போட்டிருக்கேன். அந்த டேஷ்ல என்ன வரணும்? வா. தென் இல். சேவல். சே வா இல் சேவல். நெக்ஸ்ட் கத்தி. கா இத் தி. கத்தி. கா இத் தி. கத்தி. நெக்ஸ்ட் மரம். மா ரா இம் மரம். மா ரா இம் மரம். நெக்ஸ்ட் இஞ்சி. இ இஞ்சி. இஞ்சி. இ இஞ்சி. இஞ்சி. நெக்ஸ்ட் சங்கு. சா இங்கு. சங்கு. சா இங்கு. சங்கு. ஸோ ஃபைவ் மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. சேவல், கத்தி, மரம், இஞ்சி, சங்கு. இதை நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை எத்தனை டைம் எழுதணும்? ரைட் டூ டைம்ஸ். நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது அதாவது இந்த வீக் எடுத்த கடின சொற்கள், படம் பார்த்து பேர் எழுதுக, நெக்ஸ்ட்டு விடுபட்ட எழுத்து எழுதுக. இதை மிஸ்ஸு சொல்லும் போதே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீன்னா தமிழ் இது எல்லா சப்ஜெக்டோட ரொம்ப ஈஸி தமிழ் தான். ஆனால் நீ ஃபாலோ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உன்னால் 100 out of 100 வாங்க முடியும். ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ. பாய்.